வணக்கம் வெல்கம் டு ஷாண்டின் அஞ்சரிப்பட்டி இன்னைக்கு நம்ம சேனல்ல சவுத் இந்தியாவோட பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னாலே நாவோ வரதுல முக்கிய பங்கா இருக்கிறது வெண்பொங்கல் அந்த வெண்பொங்கலை ஈஸியா டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெண்பொங்கல் செய்ய என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம் பொன்னி பச்சரிசி 200 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் பாதி பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் பாசிப்பருப்பு கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு அதிகமாக போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிளகு அரை ஸ்பூன் இந்த மாதிரி 1/2 நுணுக்கி வச்சுருக்கிறேன் ஜீரகம் 1 ஸ்பூன் முந்திரி 10-15 முந்திரி நெய் வந்து 4-5 ஸ்பூன் நெய் நெய் வந்து பொங்கலுக்கு அதிகமாக ஊற்றினாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் நெய் அதிகமாக வேணாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் பாதி எடுத்துக்கோங்க உப்பு 1/2 ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி வந்து நான் கேரட் சீவில் சீவி வச்சுருக்கிறேன் அது 1 இன்ச் அளவுக்கு சீவிக்கங்க பெருங்காயம் 1/2 ஸ்பூன் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டேன் இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3-3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கலாம் நான் இன்றைக்கி வந்து 4.5 டம்ளர் இப்போ தண்ணி வச்சுருக்கேன் இதில் ஏன்னா பருப்பும் நம்ம 1/2 டம்ளர் எடுத்துருக்குறோம் அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க பொங்கல் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம் நீங்கள் பருப்பு வந்து வேணும்னா 3 to 1 கூட வச்சுக்கலாம் கணக்கு நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நான் 200 கிராமுக்கு 100 கிராம் பருப்பு எடுத்துருக்கிறேன் நீங்கள் 300 கிராம் அரிசி எடுத்துகிட்டு 100 கிராம் கூட பருப்பு வச்சுக்கோங்க இந்த மிளகையும் நம்ம இதிலே போட்டுடலாம் உப்பையும் இதிலே போட்டுடலாம் எல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிளகு இதிலே போடுறதுனால மிளகுல இருக்க எசன்ஸ் எல்லாமே பொங்கலில் இறங்கிடும் மிளகோட காட்டமும் இருக்காது சாஃப்டாயிரும் அதனால் குழந்தைங்கள்லாம் மிளகு எடுத்து போடாமல் சாப்பிட்ருவாங்க இது நம்ம குக்கரில் வச்சு 3-4 விசில் விட்டுக்கோங்க உங்கள் குக்கரோட இதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க இப்போ வேக வச்சுட்டு நான் காட்டுறேன் குக்கர் விசில் வந்து நிப்பாட்டியாச்சு ஆவி போகட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சுக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடாயிடுச்சு இதெல்லாம் முந்திரி போட்டுக்கலாம் சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க நெய் ரொம்ப சூடாகிட்டு போடாதீங்க ரொம்ப சூடாக இருந்து போட்டிங்கன்னா உடனே கருகிரும் செவக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் ஜீரகம் போட்டுடலாம் கொஞ்சம் பொரியட்டும் மிளகு நீங்கள் அதில் போடலை அப்படின்னா மிளகு இதில் போட்டுக்கோங்க ஜீரகம் பொரிஞ்சிருச்சு இதில் இஞ்சி கருவேப்பில் போட்டலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே பொரிஞ்சிரும் இஞ்சி இவ்வளோ பொடிசாக போட்டால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பெரிய பீஸாக தட்டி பொங்கல் வேக வைக்கிறப்பே போட்டுருங்க அதை அப்படியே நம்ம எடுத்து போட்டலாம் அந்த எசன்ஸ் எல்லாம் பொங்கல் இறங்கியிருக்கோம் இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டு தான் நான் பெருங்காயம் போடுறேன் இப்போ எடுத்து வச்சுட்டு பொங்கலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொங்கல் எவ்வளோ குழைவாக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழைவாக இல்லை வெற வெறையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு ஊற்றி கிளறிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாமிக்கெலாம் படைக்கிறமா இருந்தால் பால் கூட வச்சு ஊற்றிக்கலாம் காய்ச்சின பாலை கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தாளிச்சு வச்சு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் அடுப்பு ஆன் பண்ணல சும்மா தான் வச்சுருக்கிறேன் பொங்கல் நல்லா தலதலன்னு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஆறாக கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஆறினோடனே கல்லுமாய் ஆயிரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பாருங்கள் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் இதில் மிச்சம் இருக்க நெய் ஊற்றிடலாம் மேலாக இந்த மாதிரி நெய் ஊற்றுறது நல்லா வாசமாக இருக்கும் ஆக்சுவலாக பொங்கல் அப்படின்னா கரண்டியில் ஒட்டாமல் வரணும் அப்படிங்குவாங்க எடுத்து போட்டால் நம்ம அந்தளவுக்கு நெய் ஊற்ற முடியாது
கடையில் என்னென்னா சும்மா நம்ம ஒரு கரண்டி சாப்பிடுவோம் அதுக்கு சரியாக இருக்கும். நம்ம நிறைய நெய் ஊற்றினோம்னா தெகட்டரமாய் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் நெய் வேணும்னா ஊற்றிக்கங்க. ஈஸியான டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி. இந்த வெண்பொங்கலில் மிளகு இஞ்சி எதுவுமே தெரியல பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இஞ்சி மிளகெல்லாம் சாப்பிட்ருவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. 10 மிளகு சாப்பிட்டோம்னா பகைவர் வீட்லேயும் விருந்து உண்ணலான்னு சொல்லுவாங்க. விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை மிளகுக்கு இருக்குது. நீங்கள் உணவில் இருக்கிற மிளகை நீங்கள் எப்பயுமே எடுத்து வைக்காதீங்க, முடிஞ்ச அளவு உணவில் சேர்த்துக்கங்க, அவ்வளோ மருத்துவ குணம் உடையது. இதே மாதிரி பொங்கலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பெல் பட்டன் அமைக்கி சாந்தியின் நெஞ்சரி பெட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.